என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இசை மேதை அவர்களெல்லாம் அமைவுபடுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுறாங்க. இது நான் சொல்கிறது எதுவுமே பொய் இல்லை. அண்ணாமலை மன்றத்திலே நடந்த பன்னாராய்ச்சி மாநாட்டிலே இந்த செய்திகள் எல்லாம் புத்தகத்திலே பதிவாகியிருக்கிறது. ஐயா கேட்ட கேள்விகளும் மிகப்பெரிய இசை மேதைகள் அதற்கு சொல்லிய சமாதானங்களும் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. அவர்தான் சொல்கிறார் சிலப்பதிகாரத்திலே ஏன் கோவலனும் மாதவியும் பிரிந்தார்கள் என்பதற்குரிய விளக்கத்தை ஐயா தான் சொன்னார். எந்த சிலப்பதிகாரத்தை பதிப்பித்த ஆராய்ச்சி செய்த எந்த மேதையாலும் புதிரை விளக்க முடியவில்லை, ஐயா தான் சொல்றார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் அற்புதமான பகுதிகள். நான் வழக்கமாக சொல்வது மூன்று நூல்கள் போதும்பா தமிழினுடைய சிறப்பை சொல்ல. ஒன்று தொல்காப்பியம், தமிழனுடைய மொழி அமைப்பை மொழி சிறப்பை காட்டக்கூடிய நூல். இன்னொன்று தமிழனுடைய அறிவியல் சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய திருக்குறள். மூன்றாவது நூல் தமிழனுடைய பண்பாட்டு கலை கருவூலமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம்.